வணக்கம். மாவட்ட செய்திகள். ஏரியை தூர்வாருவதில் அதிமுக திமுக மோதல், பஞ்சாயத்து தலைவர் வீடு எரிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் சத்தரை ஏரி விவசாயத்திற்கு பயன்படுகிறது. ஏரியை தூய்மைப்படுத்த ஒரு குழுவை அமைத்தார் அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சித் தலைவர் வசந்தி. பணியை வசந்தியின் கணவர் வெங்கடேசன் கவனித்து வந்தார். இதற்கு கடம்பத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர் கொண்டஞ்சேரி ரமேஷ் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் ரமேஷ் தரப்புக்கும் வெங்கடேசன் தரப்புக்கும் மோதல் உண்டானது. ஊராட்சித் தலைவர் வசந்தி வீடு எரிக்கப்பட்டது. தாக்குதலில் காயமடைந்த வெங்கடேசன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சத்தரை கிராமத்தில் பதற்றம் நிலவுகிறது. மேலும் மோதல் மூளாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மணல் திருட்டு விவகாரம்தான் மோதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. மலையேறிய மந்திரி சாலை வசதிக்கு உறுதி. வாணியம்பாடி அருகே நெக்னாமலை கிராமம் மலையடிவாரத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 72 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாமல் கரடு முரடார் ஒத்தையடி பாதையில் நடந்தே சென்று தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இக்கிராம மக்கள். ஊரடங்கால் வாழ்வாதாரமின்றி தவித்த கிராம மக்களுக்கு 3 மாதத்துக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அமைச்சர் கே சி வீரமணி, கலெக்டர் சிவனருள், எஸ்பி விஜயகுமார் ஆகியோர் கிராமத்திற்கே சென்று வழங்கினர். மலையேறும் கஷ்டத்தை உணர்ந்த அமைச்சர் தனது பேட்டியில், நிரந்தரமாக இந்த மக்களுக்கு சாலையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கிற உறுதியோடு இன்றைக்கு நாங்கள் மூவரும் குழுக்களோடு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருக்கு ஆறுதலை சொல்லி கூடிய விரைவிலே உங்களுக்கு சாலைகளை நாங்கள் வசதியை ஏற்படுத்தி தருகிறோம், சாலை வசதியை ஏற்படுத்தி தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கிவிட்டு வந்திருக்கின்றோம். கிருஷ்ணகிரியில் கொரோனா காலி. கிருஷ்ணகிரியில் 20 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஓசூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். சமீபத்தில் 18 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். எஞ்சிய இருவரும் வியாழனன்று குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் கிருஷ்ணகிரி கொரோனா இல்லாத மாவட்டமாக மாறியுள்ளது. எனினும் மகாராஷ்டிராவில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக தூத்துக்குடிக்கு செல்ல முயன்றவருக்கு கொரோனா இருந்ததால் அவர் மட்டும் சிகிச்சையில் உள்ளார். மதுரையில் பாதிப்பு குறைகிறது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் 97 பேரும் கிராமப்புறங்களில் 95 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். 2 பேர் இறந்தனர். வெளியூர் வெளிமாநிலங்களில் இருந்து வருவோரை தவிர புதிய பாதிப்புகள் நகர்ப்பகுதியில் குறைந்தன. 82 கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்கள் உள்ளன. இதில் 48 மண்டலங்களில் 28 நாட்களாக புதிய பாதிப்பு இல்லை. 25 மண்டலங்களில் 10 நாட்களாக பாதிப்பு வரவில்லை. மொத்தம் 112 பேர் குணமடைந்தனர். 78 பேர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். பவானி ஆற்றில் மணல் திருட்டு. மேட்டுப்பாளையம் அருகே நெல்லித்துறை பவானி ஆற்றங்கரையில் கவுண்டம்பாளையம் வடவள்ளி கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்காக கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் போதுமான தண்ணீர் கிடைக்காததால் ஆற்றின் நடுவில் கிணறு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிணறு தோண்ட போக்லின், ஹிட்டாச்சி உள்ளிட்ட ராட்சத இயந்திரங்கள் செல்வதற்கு ஏதுவாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பாதையில் இரவு நேரத்தில் சிலர் வாகனங்களில் சென்று ஆற்று மணலை திருடிச் செல்கின்றனர். இதற்காக ஆங்காங்கே மணலை சேகரித்து குவித்தும் வைத்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்து மணல் திருட்டை தடுக்க வேண்டும். செம்மரக்கட்டைகள் போதைப் பொருட்கள் பறிமுதல். போதை மற்றும் செம்மரக்கடத்தல் தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி வருண்குமார் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். ஆர் எஸ் மங்கலம் அருகே சிவகங்கை மாவட்ட எல்லையில் தனிப்படை போலீசார் சோதனை நடத்தினர். ஒரே காரில் வந்த 9 பேரிடம் விசாரணை நடத்தினர். அப்துல் வகாப், கேசவன், அருள்தாஸ், அஜ்மீர்கான், அபுல் கலாம் ஆசாத், முத்துராஜா, சுரேஷ்குமார், அஜ்மல்கான் மற்றும் அப்துல் ரஹீம் ஆகியோர் போதை கும்பலோடு தொடர்புடையவர்கள் என தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின், ஓபியம், மெத்தா குலைன், மாத்திரைகள், தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்த போதைப் பொருட்களை ராமநாதபுரம் கொண்டு வந்து இலங்கைக்கு கடத்த முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள வீட்டிலிருந்து 1000 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது வந்து ஒரு சாதாரண நெட்வொர்க் இல்ல. நமக்கு தெரிய வரது சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் மத்திய பிரதேஷ், கோவா, பெங்களூர், கோயம்புத்தூர் இப்படியே கொண்டு வந்து மதுரை கொண்டு வந்து சிவகங்கை கொண்டு வந்து அப்புறம் ராமநாதபுரம் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஃபுல் நெட்ஒர்க்கை ட்ரேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். சில லீட்ஸ் இருக்குது, அதை ஒர்க் பண்ண போகிறோம். பட் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி இதுக்குன்னு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த ஏஜென்சிஸ்க்கு இதை கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க அதை பர்சியூ பண்ணுவாங்க. கணவரை கொன்று தூக்கிட்ட பெண் கைது. குமரி மாவட்டம் நித்திரவிளை பகுதியைச் சேர்ந்த ஜோபாய் என்பவரின் மகள் ஜாஃப்லின் சென்னையில் படித்தபோது பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கார்கி என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். 2 குழந்தைகள் பிறந்த நிலையில் நித்திரவிளையில் தனது வீட்டருகே மகளுக்கு ஒரு வீடு கட்டிக் கொடுத்து குடியமர்த்தினார் ஜோபாய். வருமானத்திற்காக சூப்பர் மார்க்கெட்டும் அமைத்துக் கொடுத்துள்ளார். இங்கு வந்த பின் கார்கிக்கும் ஜாஃப்லினுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கார்கி தூக்கிட்டு இருந்ததாக ஜாஃப்லின் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அவரது உடலில் காயம் இருந்ததால் போலீசார் விசாரித்தனர்.
மொபைல் போனில் கணவர் ஆபாச படம் பார்த்ததாகவும் தந்தை மற்றும் சகோதரன் ஜஸ்டல் கட்டையால் தாக்கியதில் இறந்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். மூவரையும் போலீசார் கைது செய்தனா்.